இந்த காலத்தில் கூகுள் விக்கிபீடியா சொல்கிறது படி பார்த்தோன்னா பொதுவாக அவங்க சொல்கிறது வந்து இறந்த மூதாதையரோட ஆன்மாக்களை வழிபடுறது அப்படின்னா. பெண் தெய்வ வழிபாட்டில் அல்லது வீட்டு சாமி வழிபாட்டில் பார்த்தோன்னா பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. குறிப்பாக ஆடி மாதம் வந்து பெண் தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்குது. ஔவையார் வந்து தனி கடவுளாக சந்நிதியாக இருக்கிறது நிறைய இடங்களில் இருக்குது, அது தெற்க மட்டும்தான் இருக்குது. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இந்த சிறு தெய்வ வழிபாடுன்றது வந்து தடைக்கல்லாக இருக்குன்றது ராமலிங்க வரலாறும் சொல்லியிருக்காரு, அரவிந்தரும் சொல்லியிருக்காரு. அரவிந்தரை போய் இந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமானா, கடவுள் உன்னை பொங்க வச்சு பூஜை பண்ண சொல்லுவார், உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாருன்னு சொல்லுவார். குரு வாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு சின்ன டிஸ்கஷனில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட தொன்மையான வழிபாட்டு முறைகள். இது ரொம்ப அடிப்படையில் இந்த காலத்தில் கூகுள் விக்கிபீடியா சொல்கிறது படி பார்த்தோன்னா விக்கிபீடியா வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்த அல்லது நம்ம தென்புலத்தை சார்ந்த மாவட்டங்களை சார்ந்த பார்த்து வழிபாடுகளை பற்றி சொல்லும்போது தீஸ் ஆர் ஆல் எலிவேட்டட் ஸ்பிரிட்ஸ். திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் எனி ஒன் ஹூ டைட் அண்ட் ஹூ ஸ்பிரிட் வாஸ் வர்ஷிப்ட். இது பொதுவாக அவங்க சொல்கிறது வந்து இறந்த மூதாதையரோட ஆன்மாக்களை வழிபடுறது அப்படின்னாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தாலும் இதில் நிறைய பிரிவுகளாக நம்ம ஊரில் வந்து வழிபடுற வழக்கம் இருந்தது. இதை தான் சிறு தெய்வ வழிபாடுன்னு ராமலிங்க வள்ளலாரும் அரவிந்தர் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இதை வணங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இந்த சிறு தெய்வ வழிபாடுன்றது வந்து தடைக்கல்லாக இருக்குன்றது ராமலிங்க வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, அரவிந்தரும் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே ஒரு இதில் சொன்னபடி அரவிந்தரை போய் இந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமானா, கடவுள் உன்னை பொங்க வச்சு பூஜை பண்ண சொல்லுவார், உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாருன்னு சொல்லுவார். ஆனால் இந்த சிறு தெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்து இனத்தை சார்ந்து அதோட கட்டுக்கோப்பில் நம்ம வளர்ந்து வர்ற சூழ்நிலை வரைக்கும் அதற்கு உண்டான கடன்கள் நம்மை சார்ந்த விஷயங்களை முழுமையாக செய்யாமல் அதில் இருந்து விடுபட முடியாதுன்றது எங்களுடைய அனுபவம் சார்ந்த உண்மை. இந்த சிறு தெய்வ வழிபாடு வந்து நாலு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வீட்டு சாமின்னு சொல்லுவாங்க, இதை வந்து சீலக்காரின்னு சொல்லுவாங்க, இல்லை பெண் தெய்வம் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது இனத்தெய்வம். இனத்தெய்வம்ன்றது வந்து அந்தந்த குறிப்பிட்ட செக்டோட தான் இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட தான் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா செங்குந்தர்கள் அப்படின்னு வரும்போது முருகனை வந்து இனத்தெய்வமாகவும் அந்தந்த ஊரில் இருக்க அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிறத சார்ந்த கோயில்கள் அவங்களோட சொந்த கோயில்களாகவும் இனத்தெய்வமாகவும் இருக்கிறது பெரும்பாலும் பார்க்கலாம். பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்க செங்குந்த முதலியார் பிள்ளைமார் வேளாளர்களோட குலதெய்வமாக பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரியும் குருநாதசாமியும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதற்கு அடுத்த கட்டமாக ஊர் தெய்வம் சொல்லுவாங்க, அது அந்தந்த ஊர் வசிக்கும் ஊரை சார்ந்த பிரதான தெய்வம், அபிமான தெய்வம். ஒரு ஊரில் இப்போ நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோன்னா மீனாட்சி அம்மன். பெரும்பாலான சைவ வேளாளர்கள் தெற்க இருக்கவங்க திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் பிரதான தெய்வமாக ஊர் தெய்வமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது. என்ன ஒரு விசேஷனாலும் நல்லது கெட்டதுக்கு திருச்செந்தூர் போய் வர்றதும் ஒரு வழக்கமாக இருக்கும். இதற்கு மேலே வெகுஜன தெய்வம்ன்ற நாட்டு கடவுள்களையும் சொல்லலாம். இது வந்து அடிப்படையாக இருக்க ஒரு சில வித்தியாசங்கள். இதில் ஆண் தெய்வம் பெண் தெய்வத்தை பொறுத்து வித்தியாசமும் வழிபாடு வித்தியாசமும் இருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டில் அல்லது வீட்டு சாமி வழிபாட்டில் பார்த்தோன்னா பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. குறிப்பாக ஆடி மாதம் வந்து பெண் தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்குது. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி வழிபடுவாங்க. சீலைக்காரி வழிபாடுன்னு சொல்லி நம்ம ஊரில் ரொம்ப பிரதானமாக இருக்குது. இது பற்றிய எங்களுடைய தனி வீடியோ ரெண்டு வீடியோவாக இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் போனீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தவிர குறிப்பாக இதை எதுக்கு இப்போ நான் எடுத்து சொல்கிறேன்னா தெற்க வந்து ஔவையார் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இது ஆடி தை மாசி மாதங்களில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்களாகவே சேர்ந்து பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் இரவு நேர பூஜையாக நடந்து வர்றது தெற்க இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் இருக்கவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஔவையார் வந்து தனி கடவுளாக சந்நிதியாக இருக்குது,
நிறைய இடங்களில் இருக்குது, அது தெற்க மட்டும்தான் இருக்குது. இதில் குறிப்பாக அந்த படையல் வந்து ரொம்ப முக்கியமானது. உப்பு இல்லாத கொழக்கட்டையை யூஸ் பண்ணுவாங்க. இது இதில் வந்து இன்னும் நிறையா சுற்றுமுகமான மறைமுகமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டர். வெளிப்படையாக சில விஷயங்களை வீடியோ மூலமாக எங்களால் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோன்னா, பொதுவாக இந்த வழிபாடுகளில் முக்கியமானது பெரிய கும்புடு சின்ன கும்புடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆயத்த நிலை செயல்பாடுகள் பொதுவாக எப்படி வழிபடுறது அப்படின்னா, சாமிகிட்ட உத்தரவு கேட்குறது ஒரு பெரிய நிகழ்வு. அதுக்கடுத்து சாமி சாட்டுதல், இது கிட்டத்தட்ட பெரிய கோயில்களில் கொடியேற்றல் நிகழ்ச்சி மாதிரி. அந்த மாதிரி நிகழ்ச்சியை ஒட்டி காப்பு கட்டுறதும், அதை தொடர்ந்து அவங்க திருவிழாக்கள், முளைப்பாரி, வேப்பிலத்தேர் கட்டுவாங்க, முளைப்பாரி போன்ற கிராமத்து வழிபாடுகள் தொடர்றது வந்து நம்ம பார்க்கலாம். இதை பற்றிய டீட்டெயில் பின்னொரு தடவை சொல்கிறோம். இந்த வழிபாட்டில் மிக முக்கியமாக, அது ஆயத்த வழிபாடாக இருக்கும், சாமி உத்தரவு சாமி சாட்டுதல் இல்லை, முக்கியமாக இடம்பெறும் பொருட்கள் கரகம் ஜோடிக்கிறதுன்னு ஒன்று, உருவம் ஜோடிக்கிறது இந்த மயான காளி மயான ருத்ரன் வழிபாடில் அரிசி மாவில் செய்வாங்க இல்லை மண்ணில் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம். சாமி கும்பிடுறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அதில் அந்த சாமியை சேர்ந்த சில பொருள்கள் இருக்கும், அதை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பூஜை பண்ணுறது ஒரு வழக்கம். அதுக்கப்புறம் பலி, கெடா, சேவல் வெட்டுறது, பொங்க வைக்கிறது, முளைப்பாறை எடுக்கிறது, அந்த சிலையை அந்த பூஜை முடிஞ்சதும் அழிக்கிறத வந்து மயான களி வழிபாட்டில் ரொம்ப பிரதானமாக பார்க்கலாம். அந்த சாமி ஆடி மருளாடி என்ன பண்ணுவார்னா, அந்த பலி கொடுத்து முடிச்சுட்டு வந்து பெரிய வாழை வச்சு அந்த அரிசி மாவில் செஞ்ச காளி உருவத்தையும் ருத்ரன் வடிவத்தையும் அருவாளால் ஓங்கி வெட்டுவாங்க, அது சிலையை அடிப்பாங்க. நிறைவாக இருக்குன்னா, சாமி பூஜையில் இருக்க அந்த பிரசாதங்களை விநியோகித்து திருப்பி அந்த சாமிக்கு உரிய பெட்டியோ கரகமோ அதை நிலையில் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து ஒரு பழக்கமாக தென்புலத்து வழிபாட்டில் இருக்குது. குறிப்பாக என்னென்னா, இது அனைத்துமே குலதெய்வம் சிறுதெய்வங்கள் சார்ந்த ஒரு வழிபாடு, ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது. இது குறிப்பாக நம்மளோட கடமையாக தான் எடுத்துக்கணுமே தவிர, இதை வச்சு ஆன்மீக நிலையில் அடுத்த நிலை போகிறதுன்றது சாத்தியம் வெகு குறைவு. ஒருவேளை இதில் நாம் செய்ய வேண்டிய கடன்கள் எல்லாம் முடிக்க முடிந்ததுன்னா, இந்த பிறவியில் முடிக்க முடிந்ததுன்னா, அடுத்த வழி அந்த குலதெய்வத்தின் உச்சநிலை பெற்ற கற்பகிரகத்தில் இருக்க தெய்வமே வழிகாட்டும்ன்றது ஒரு நம்பிக்கை. இது தவிர தரு பூஜை பண்ணுறதும், அரச மரம், ஆள், வேம்பு, பனைமரம் வந்து ஒத்த பனை மரத்தில் முனீஸ்வரர் இருக்கதா கூந்தப்பனையில் இருக்கதா சொல்லி பண்ணுவாங்க. பூவரசு, அத்தி, வில்வம், வன்னியெல்லாம் வழிபடுறது தொடர்ந்து முற்காலத்திலேருந்து நடந்திருக்கு. முன்னோர் வழிபாடு படி பார்த்திங்கன்னா, நடுகளாக இருக்கலாம் அல்லது வருடாந்திர பழையராக இருக்கலாம், சில இடங்களில் சமாதிகளாக இருக்கலாம். சமாதி வைக்கக்கூடிய அளவுக்கு நிலை பெற்றவங்கன்னா சமாதி வழிபாடு தொடரும். இதில் வருடாந்திர குடும்பம் சார்ந்த நேர்த்தி கடன் ஒன்று இருக்குது, அதை வந்து கடமையாக செஞ்சு ஒரு சித்திர திருவிழாவில் பார்த்தோன்னா, ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த குடும்பங்கள் வருடம் வருடம் அந்த தீப்பந்தம் பிடிக்கிறதையோ அல்லது சாமியாடி வர்றதையோ, வேடம் கட்டி சாமியாடி வர்றதையோ குடும்ப பழக்கமாக நேர்த்தி கடன் சார்ந்ததாக இருக்குது. இது ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாட்டில் பார்த்தோம்னா, ஆடு வாங்கி விடுறது, மாடு வாங்கி விடுறது, வலி கொடுக்கறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துறது, மருளாடிகள்னா ஆணி செருப்பு போடுறது, அரிவாள் மேலே ஏறி நின்று குறி சொல்லுவாங்க. சவுடம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா கத்தி போடுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டில் முக்கியமாக இருக்கிறது வந்து நேர்த்திக்கடன்றது வந்து வழக்கம்போல் பலி, மாவிளக்கு, அப்புறம் தீச்சட்டி எடுக்கிறது, மடிப்பிச்சை எடுக்கிறது, அங்கப்பிரதட்சணம், வேடம் போட்டு வர்றது, இது குலசேகரத்தில் ரொம்ப விமரிசையாக நடக்கும், முளைப்பாரி, பூக்குழி அல்லது தீமிதி, உருட்டு கண்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, தொட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து இப்போ வரையும் கொஞ்சம் மறைமுகமாகவும் கொஞ்சம் விமரிசையாகவும் சில இடத்துலையும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு.
இதில் இருக்க தனி மனித கடன்களை நிறைவேற்றாமல் ஆன்மீகத்தில் கொஞ்சம் முன்னேறாமல் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இதில் ஏதேனும் கடன்கள் நம் குலம் சார்ந்த இனம் சார்ந்த கடன்கள் இருந்ததுன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திலையும் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பல காரியங்களிலையும் தடையாக இருக்குன்றத நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஜோசியர்கள் இதை மறைமுகமாக குலதெய்வ கடன் சொல்லுவாங்க, வீட்டு சாமி கடன் சொல்லுவாங்க, இல்லைன்னா பித்ரு கடன் சொல்லுவாங்க. இந்த வழிபாடுகள் சிறக்க சிறக்க பித்ரு வழிபாடும் சிறந்து அதில் இருக்க கடன்களும் நிறைவடையுன்றது எங்களுடைய அனுபவபூர்வமான உண்மை. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த புதிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். தெரிய வேண்டிய விஷயங்கள் எதுனாலும் எங்களால் முடிந்ததை நாங்கள் பயிர எப்பவும் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.